வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையேயான ரெண்டாவது டி20 போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. டாஸ் வின் பண்ண இந்தியா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. பிளேயிங் லெவன்லே ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷாந்த் கிஷாந்தும் சூரியகுமார் யாதவும் இன் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அதை பார்த்தோன்னே பல ரசிகர்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. வாய்ப்பே கிடைக்காத பிளேயர்களுக்கு, அதுவும் ரெண்டாவது டி20 போட்டியிலே விளையாட சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷமாக இருந்தாங்க. தவானுக்கு பதிலாக இஷாந்த் கிஷாந்தும் அக்சர் படேலுக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் இறக்குனதும் மிகவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேரும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டாவது டி20 அவங்க வந்து ஃபஸ்ட்டே ஒரு விக்கெட்டை விட்டுட்டாங்க. அதாவது பட்லர் வந்து 0 ரன்லேயே அவுட் ஆகி போனது அந்த டீமுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஓவர்லே புவனேஸ்வர் குமார் அழகாக ஒரு பவுலிங் பண்ணி பட்லரை தூக்கிட்டார். அதுக்கப்புறம் விளாண்ட மேலனும் ராயும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. நல்ல நிதானமாக ஆடி ஒரு வெளிப்படுத்தினாங்க. அடுத்தடுத்து வந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து உண்மையிலே ஒரு சிறப்பான ஆட்டத்தை ஆடினாங்க இன்றைக்கு பொறுத்த வரைக்கும். அதாவது யாருமே ரொம்ப கம்மியான ரன்னும் இல்லாமல் ரொம்ப அதிக ரன் இல்லாமல் எல்லாருமே ஆவரேஜாக ஒரு குறிப்பிட்ட ரன் அடித்தது வரவேற்கத்தக்கது தான். அதாவது அந்த டீம்லேயே அதிகப்படியாக அது ரன் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் ராய் தான். அதாவது இவர் தான் லாஸ்ட்டு மேட்ச்லேயும 49 ரன் அடிச்சிருந்தார், இந்த மேட்ச்லேயும 46 ரன் அடிச்சிருந்தார். இவரை வந்து ஐபிஎல்ல அன்சோல்டு ஆன ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு சூப்பராக ஒரு இந்தியா கிரவுண்டில் அந்த அளவுக்கு ஆடிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலன் வந்து 24 ரனில் அவுட் ஆனார். அதுக்கு அடுத்தபடியாக மோர்கான், அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டோக்ஸு, சாம் கருண் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அதிகமாக தான் ஆடினாங்க. அது மட்டும் இல்லாமல் 9வது ஓவர் நடக்கும்போது விராட் கோலி வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆனார். ஏன்னா அதுக்கு முந்தின ஓவர் 8வது ஓவர் வந்து சஹால் ஓவர் வந்து கொஞ்சம் அடிபடும், அதனால் அவர் வந்து வேகமாக ஸ்டெம்பலாக இது பண்ண ரன் அவுட் பண்ணுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் வந்து கொஞ்சம் சுமாராக பண்ணிகிட்ருந்தாங்க. அதாவது ரன் ரேட்டு பார்த்திங்கன்னா 9க்கு மேலே போயிட்டு இருந்தது. ஆனால் கடைசி ஒரு 5 ஓவர் இருக்கும்போது 15வது ஓவருக்கு அப்புறம் இந்தியாவோட பவுலிங் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு சிறப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா அவங்களோட ரன் ரேட் வந்து 9 கிட்டே போனதை அப்படியே கம்மி பண்ணி 8.10 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் பவுலிங் பண்ண சகுல் தக்கராக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமான ஒரு பவுலிங் பண்ணதால் அவங்களோட ரன்னை வந்து நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து கட்டுப்படுத்தினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ஆடினார். ஆனால் அவரால் ரன் அடிக்க முடியவே இல்லை. அவர் வந்து பாலுக்கு விட 21 பாலில் தான் 24 ரன் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆகி போயிட்டார். அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார், பின்னாடி அடிக்கிற ஷாட்லாம் ட்ரை பண்ணார், ஆனாலும் முடியலை. சகுல் தக்கர் பாலில் ஈஸியாக அவுட் ஆகிட்டு போயிட்டார். இங்கிலாந்தோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். அதாவது இங்கிலாந்து பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிவில் 164க்கு 6 விக்கெட்டு இழப்புக்கு 164 ரன் அடிச்சிருந்தாங்க 20 ஓவருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆட்டம் தான் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்றைக்கி இந்தியா எப்படி ஆடினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் யாரெலாம் இறங்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுலும் இஷாந்த் கிஷாந்தும் இறங்கினாங்க. ரெண்டு பேருக்குமே பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இஷாந்த் கிஷாந்த் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடுறாரு டி20 இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும், அதனால் பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதன் மத்தியில் அவர் ஆடினார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு நல்ல மேட்ச் ஆடுவாரா இல்லையா அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ராகுல் வந்து ஃபஸ்ட் ஓவர் வந்து மெயின்டைன் பண்ணி 6 பாலில் 0 ரன் அடித்து அவரோட விக்கெட்டை கடைசி பால்லையும் இழந்து வெளியே போனது மிகவும் வருத்தமாக இருந்தது. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா இந்த மேட்சும் இந்தியா வந்து தோத்துருமா அப்படிங்கிற நிலைக்கு வந்து ராகுல் கொண்டு போயிட்டார். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்சை மெய்டன் மற்றும் அவர் விக்கெட்டை இழந்துட்டார். அதுக்கு அடுத்தபடியாக இஷாந்த் கிஷாந்த்லாம் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்தியாவை வந்து தூக்கிட்டு வந்தார். அதாவது இஷாந்த் கிஷாந்த் வந்து 50க்கு மேலே பயங்கரமாக அடித்தார். ஒரு ஷாட்லாம் சூப்பராக அடித்தார். ஆனால் அவர் வந்து 40 ரன்லேயே ஒரு விக்கெட்டை மிஸ் பண்ணிட்டார் பென் ஸ்டோக், அதையும் சொல்லிக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் சாம் கருணும் சிறப்பாக பவுலிங் பண்ணார். அதுக்கப்புறம் விராட் கோலியை பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் விராட் கோலி ஆடுவாரா அப்படின்லாம் எதிர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு மத்தியில் விராட் கோலி வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பான இன்னிங்ஸ் ஆண்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 73 அடித்தார். உண்மையிலே இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் விராட் கோலி ஃபேன்ஸுக்கு, நம்ம எல்லாருக்குமே.
ஏன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. இவர் வந்து கேப்டனாக இருக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவர் வந்து முன்னாடி வந்து 50-100 அடிக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இவர் வந்து விராட் கோலி வந்து ரன்னு அடிங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு இந்தியா கேப்டன்லேயே அதிகமாக டக் அவுட் ஆனதுன்னா அது விராட் கோலியாக தான் இருக்கும். 14 வாட்டி அவர் டக் அவுட் ஆனார். அதே தான் ஒரு இந்தியா கேப்டனாக அதிக செஞ்சுரி அடித்தது விராட் கோலி தான். அதனால் யாருமே எந்த பிளேயரை குறை சொல்லி பேசக்கூடாது. இதில் என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 3000 ரன்னை ரீச் பண்ணிட்டார் T20 அதிகபட்சமாக அவர் தான் இருக்கார். இதுக்கு பின்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்கலம் 1000 ரன்னையும் ஃபஸ்ட்டு அவர் தான் கடந்தார், 2000 ரன்னையும் அவர் தான் ஃபஸ்ட்டு கடந்தார். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.